அந்த மாதிரியான ஒளி வந்து, அததான் வந்து பகவான் சொல்றது. மாணிக்கத்தை சாணைக்கல்லில் தீட்டியது தீட்டி கடைவது போல மனத்தை ஆத்ம விசாரம் செய்யும் மனமாகிய சாணைக்கல்லினால் அதன் அழுக்கு நீங்கும்படி துல்லியமாக தீட்டினால் அதில் உனது அருட்பிரகாசம் தோன்றும். அவ்வாறு தீட்டிய மாணிக்க கல்லின் பிரகாசத்தை போல. என்ன அப்ப மாணிக்க கல்லு வந்து இன்னொரு பொருளை சார வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு சுய ஒளி இருக்கு. எதுக்கு மாணிக்க கல்ல தீட்டணும்? ஏன்னா அதுக்குள்ள ஒளி இருக்கு. அது இப்ப எப்படி இருக்கு, சீரில் மூழ்கி இருக்கு, வெளியிலையும் வானமும் இருட்டின்னு இருக்கு. நாளும் திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி, பௌர்ணமி இல்லை, மழைக்காலம், சேரு, சகதி, அதுக்குள்ள மாணிக்கமிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுடைய இன்றைய நிலை. உள்ளு பூரா என்ன, ஆன்மாவே இல்லை, ஒரே எண்ண கூட்டங்கள், ஒரே புத்தியினுடைய ஓசைகள். ஆடியோ வீடியோ, ஆடியோ வீடியோ எல்லாம் நம்ப கூடாது. என்ன ஆடியோ உள்ள ஓடட்டுமே, என்னுடையவைகளை பத்தி என்னுடைய அருமை பெருமைகள் என்னவனா இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய அருமை பெருமைகள், என்னுடைய அருமை பெருமைகள், அப்புறம் நான் பாவத்தினுடைய அருமை பெருமைகள் என்னவனா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து மறைப்புகள். சகல உணர்ச்சிகளும் அங்கு இல்லை. முழுசு அது இருக்கு, இது இல்லாத முழுசு அதுமா. ஆனா இதுக்குள் இது வந்து மறைச்சுட்டு இருக்கு. இந்த இந்த மறைப்பை வந்து என்னன்னு நம்ம தான், அது பேர் தான் கடைதல். அது பார்க்கறது, ஒப்படைக்கிறது, பார்க்கறது ஒப்படைக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். எந்த எண்ணங்கள் வந்தாலும், எந்த உணர்ச்சிகள் வந்தாலும் வந்து ஒரு பார்வையில சொல்லணும, உள்ளுக்குள்ள ஒரு பார்வையை பார்த்தணும். நீங்க உங்களை பைத்தியம் கூட நினைச்சுக்கிட்டோம், வெளில இருக்கிறோம், என்னடா தனக்கு வந்தானே என்னமோ தலையாட்டிக்கிறான், அது பண்ணிக்கிறான், என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். யாரும் இங்க நினைச்சுக்கிறத பத்தி கவலையே கிடையாது. நான் வேலை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நடுவுல டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து போய் தியானம் பண்ணுவேன், அங்கங்க பக்கத்துல இருக்கிற கோவில்கள் எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு பிரசாதத்தை பத்தி எல்லாம் கமெண்ட் அடிச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் காதல விழும், அது விழுந்து தானே யாருக்கோ விழுது. சரிப்போ, அதை பத்தி நான் பர்சீவ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா போட்டா இல்ல புளியோதரையில, இப்படிதான் பேசிட்டு இருப்பா பக்கத்துல. நான் இன்டென்ஸா தியானத்துல இருப்பேன், அது ஒரு கத்தி குழந்தைங்கிறது எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் காதல் விழும். எல்லாத்தையும் என்னைய விளக்கின்னு இருக்கும்போது அதை விளக்குறதுக்கு எனக்கு என்ன ஆறுது, புரியுதா? என்னம்மா அங்க இமேஜ் கிடையாது, எதுவும் கிடையாது. அதான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க அவங்ககிட்ட சரணாகதியா இருக்கணும். உள்ள அங்க எந்த நம்மளுடைய தனி உணர்ச்சி, உடல் உணர்ச்சி, மனத்துல சுபாவங்களா கொண்ட உணர்ச்சி எதுவுமே இங்க வந்து கதி சேர்க்காது. எல்லாத்தையும் இங்க கயிற்றி விட தெரியணும் இப்பவே. உள்ள அதுக்கு பாதுகாப்பா நம்மளுக்கு நம்ம கையில வந்து ஆன்ம ஞானம் வந்து விழுந்துட்டு இருக்குப்போ. நீங்க அங்கங்கிருந்தே பண்ணணும், முடிஞ்சவங்க வாங்கும், முடிஞ்சவங்க இங்க வாங்கும், நேர வாங்கும். ஆனாலும் வந்து 24/7 பண்ணணும், இது இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வாய்ப்பு 24, இது ஜென்மம் தான் வாய்ப்பு, இதை கொண்டு எங்கேயும் அடகு வைக்க முடியாது, சரியா? சரிதான். இந்த மாணிக்கு அதுக்குள்ள இருந்த ஒளிய வெளியில கொண்டு வரத்துக்கு தான் இந்த கடைதல் நடக்கிறது. நம்ம மனம் வந்து இப்போ களங்கமுற்றதா இருக்கு, களங்கமா இருக்கு. களங்கமா இருக்குன்னா இருக்கு, எண்ணம் தான், காட்சிகளும் ஒலிகளும் தான், சத்தியோன்ற பாவம் தான் இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கு இப்போ புத்திலையும் மனத்திலையும். அதை ஃபர்ஸ்ட் வந்து நிர்மூலம் பண்ணணும். யாருக்கு என்ன சத்தியம், இது என்ன சத்தியம், ஏன் இது இருந்து தானே, ஏன் ஆழ்ந்த உறக்கத்துல இதை அனுபவிக்கிறவனே அங்க இல்லை. இது மாத்திரம் இல்லை, இல்லை நான் அனுபவிக்கிறவனும் இல்லை, கரெக்டா? ரெண்டும் ஒரு சேர போயிடுறது. ஏற்கனவே இதை நம்ம விசாரிக்காம விட்டதுனாலதான் இது என்னமோ பிரபஞ்சம் சத்தியமா விழிப்பு நிலையிலேயே இருந்துட்டு இருக்கு. அந்த மாயை வந்து இப்பவே விழும், சத்சங்கத்தை கேட்கும் போதே விழும். சத்சங்கம் நல்ல உறுதுணையா இருக்கும்மா, அதுல கெஞ்சித்து சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க ஆட்படுறதுன்றதுதான் வந்து நீங்க கடையிறது. அதுக்கு நீங்க 24/7 போடணும். இதுக்கு எந்த வேலையும் துறக்க வேண்டாம், இதுதான் ஆன்மீகமே. உள்கட்டெல்லாம் கடக்கிறது தான் ஆன்மீகம்.
மனத்தை கடக்கிறதா, மனத்தை கடையிறது, கடக்கிறது, பார்க்கறது, சரணாகதி பண்றது, ஒப்பு வைக்கிறது, பொறுத்துக்கிறது. சே வாட் அப் அண்ட் யூ சப்ஸ்டியூட் வித் எனி வேர்டு, மொத்தத்தில் அதோட இருக்கக்கூடாது. பொறுமை, சிம்பிளா சொல்லணும்னு என்ன, எண்ணங்களோட இருக்க மாட்டேன். எந்த வீடியோவும் எனக்கு வேணாம், எனக்கு ஒன்றும் வேணான்னு நீங்க நல்ல தைரியமா சொல்ல தெரிஞ்சுக்கணும், பாதிக்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படி இருந்தோம், இருக்கின்றோம், தினம் தினம் ஆழ்ந்த உறக்கம் மாதிரி ஒரு பிரம்ம உபதேசம் நடக்கிற இடம் எங்கேயும் கிடையாது பிரபஞ்சத்துல. சரியா, இது ஒண்ணுதான் நம்மளுக்கு அடைக்கலம். இதையே நம்ம சாருவோம், சதா அதுல துய்த்து இருங்க, உங்களுக்குள்ள நிறைய அற்புதங்களை அவர் காட்டுவார், அது காட்டும். சரியா, தைரியமா இரு, முடிச்சுக்கலாமா?